நீங்க குடுங்கம்மா, மண்ணு கொடுங்க ஐயா, நீங்களும் கொடுங்க, வீடு கட்டுறதுக்கு. புதுக்கோட்டை பாலம், பெரிய பாலத்தை புதுக்கோட்டை பாலத்தை ஸ்டெர்லைட் பண்ண ஒன்று அடைச்சிட்டாங்க. தண்ணி வர போறோம், புதுக்கோடை போகுது, அங்கிருந்து அவங்க கீழே அமுக்குது. அது உடனடியா மண்ணை எடுக்கணும், எடுத்தாதான் எங்க வயக்காட்ட பிழைக்க முடியும். பூரா விவசாயம் அதிகாரியாக பார்க்க மாட்டேங்க. அந்த உடப்ப அந்த புதுக்கோட்டை பாலத்தை நீங்க எடுத்தா தான் தண்ணி உப்பத்தோட கடலுக்கு போகும். அது ஒரு அதிகாரியும் பார்க்க மாட்டேங்காங்க. அந்தோனியா பகுதிகளில் வந்து உடைக்கிற காரணம் வந்து புதுக்கோட்டை பாலத்தில் தண்ணி டைவர்ட் ஆகி அந்த சைடு வில்லேஜ் நோக்கி போகுது, சிட்டிக்குள்ள போகுது. அந்த இடத்துல உடப்பு உடைக்கலன்னா இன்னும் சிட்டிக்குள்ள நிறைய தண்ணி ரொம்ப போர்ஸ் அதிகமாக போய் நிறைய மக்கள் வந்து இறப்பு ஏற்பட்டிருக்கும். அது என்ன நேரம் தெரியல. அந்த சைடு உடைச்சி இந்த சைடு வந்ததுனால இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போன உடனே இந்த இடத்துல உடைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆடு மாடு பத்தி மீட்டிங்ல சொன்னார் ஐயா, எம்எல்ஏ ஐயா, சரிங்களா? இன்னைக்கு எம்எல்ஏ சிக்னல் வெட்டிக்காரு, ஆனா தூத்துக்குடியில மீட்டிங் நோனா வந்துட்டாரு. மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிட்டு நாங்க எழுதுக்கிற சமயத்துல ஐயா தான் சொன்னாரு, ஆடு மாடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அதுக்கு நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, போட்டோ எடுங்கலாம் சொல்லுவாங்க எப்படின்னு அவர் தான் கேட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க பேச்சு வந்துச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பேரிடர்ல இத்தனை ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சுன்னா யார் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயா தான் சொன்னார், சொல்லுவோம் வெள்ளத்துலயும் அண்ணன் இறங்கி பிள்ளைகளை காப்பாத்த யாருமே செய்ய முடியாது. நீங்க கொடுங்கம்மா, மண்ணு கொடுங்க ஐயா, நீங்களும் கொடுங்க, வீடு கட்டுறதுக்கு. எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க மாட்டேன்.